Hi friends, welcome to Vaijanthi Kitchen. நம்ம கிச்சன்ல இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம தேங்காய் சேர்க்காம கிரேவியா செய்ய போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அன்பான ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கால் கிலோ பச்சை கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். எந்த கத்திரிக்காய் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. உப்பு மஞ்சள் பொடி போட்டுருங்க தண்ணியில், அப்போ தான் கருகாமல் இருக்கும். இது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாய் வச்சுட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 10 to 15 பல் பூண்டு, 50 கிராம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி சின்ன துண்டு 2 சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். பொடிசாக அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். நல்லா வதங்கியாச்சு. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துருக்குறேன். 1 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலா பொருளாக சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் பியூர் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஆறுனதும் நம்ம மிக்ஸியில் போட்டு எடுத்துக்கலாம் இதை பேஸ்ட்டாக. அடுத்து நம்ம கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 குழிக்கரண்டி அளவு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா உள்ளார சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவிக்கு நல்லெண்ணெய் விட்டால் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லா கத்திரிக்காயும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இதை 80% குக் ஆகிற மாதிரி நம்ம எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் மேலே தெரிக்கும், நம்ம மூடி வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 5 to 10 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆகிடுச்சு கத்திரிக்காய். பாருங்கள், எண்ணெய் மீதம் அப்படியே இருக்குது. நம்ம இப்போ கத்திரிக்காயை 1 பிளேட்டில் எடுத்துட்டு அதே எண்ணெயில் நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ மசாலா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மிக்சியில், அதை சேர்த்துக்கலாம். நம்ம கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் தாங்க எடுத்துக்கணும். அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு அதோடய பச்சவாசனை போகிற வரைக்கும் 1-2 நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜார் கழுவுனில் அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிரேவிக்கு தண்ணி தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவி வந்து நமக்கு 1-5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். தனியாக எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து நம்ம தேங்காய் சேர்க்காதனால அசிடிட்டி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். சீக்கிரமாக ஜீரணமும் ஆகிடும் நம்மளுக்கு. 1-5 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணதுனால நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி வந்து நமக்கு ஒயிட் ரைஸ், தோசை, இட்லி இது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் யார்னா சாப்பிட்லையோ அவங்க கூட இதை இந்த மாதிரி வச்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா உள்ளார சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே நம்மளுக்கு குக் ஆனதுனால இது ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. நம்ம 1-3 நிமிஷம் இதை லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வைஜந்தி கிச்சனை ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் வேறு ஒரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.